ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. ரொம்ப நாளாக மதுரைக்கு போகணும் மதுரைக்கு போகணும்னு சொல்லி இப்போ வந்து மதுரைக்கு வந்தாச்சு. நான் வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது இரும்பு பாத்திரம் வந்து கொஞ்சம் விதவிதமாக இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி தான் சர்ச் பண்ணது. இரும்பு பாத்திரம் அப்படின்னு போட்டாவே இங்கே சிக்கந்தர் ஷாப் தான் எனக்கு காட்டுது. சரி ஓகே, இங்கேயே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதுலேயும் பார்த்தா நார்மலாக இரும்பு பாத்திரம் அப்படின்னு இல்லாமல், அந்த ஓல்டு ஸ்டைல் எப்படி இல்லாமல், எல்லாமே நியூவாக நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லாமே நியூவாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆசையாக இருந்ததா வந்து பார்த்தா இதெல்லாம் இருக்கடா மச்சா இரும்பு பாத்திரத்தில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக தனியாக டீட்டெயிலாக காட்டுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பார்க்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு ஐடியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வகை வகையாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு அதே மாதிரி தான் சேம். இப்போ அதில் நம்ம குட்டியாக பெருசாக பார்த்தா இது குட்டி. ஸோ இதுவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை இல்லை தாளிக்கிறது எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்துக்கு லிட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியான கணம் சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகழகாக பெரிய பெரிய பேன் இது சத்தியெல்லாம் இருக்கா. ஸோ இது வந்து நான் வீடியோவில் பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இது வந்து நம்ம கிரில் பண்ணி ஸோ இது வந்து நம்ம கிரில் பண்ணுறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் இதெல்லாம் நம்ம இதில் செஞ்சோம்னா அந்த கோடு கூட விழும் பாருங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி. அது ஸோ செம்ம அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதுலேயுமே குட்டியும் இருக்குது பெருசு இந்த மாதிரி நல்ல கனம் கனமாக இருக்கிறத நம்மளுக்கு நல்லா குவாலிட்டியாக உழைக்கும். ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில். ஸோ ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி குட்டி வாய் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏதாவது அப்படியே நம்ம ஊற்றுறது இந்த மாதிரினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடியில வந்து உங்களுக்கு குழியா இருந்தது அந்த ஒரு மேடா இப்படி இருக்கும்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தோசை தவா வந்து இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. இது வந்து நம்ம இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். கல்லு கல்லு அதுலயே நம்மளுக்கு பெருசு பெருசா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கல் சட்டி. ஆனா இந்த கல் சட்டியோட யூஸ் என்னன்னா குழம்பு வைக்கிறதுக்கு. இது உடம்புக்கு நல்லதா? மெக்னீசியம் சத்து அதிகமா இருக்கும்.
ஓ மெக்னீஷியம் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குமா? இதில் நம்ம சமைக்கிறது நம்மளுடைய உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பழைய காலத்துக்கு கல் சட்டி இது வந்து நம்ம கேஸில் யூஸ் பண்ணும்போது நார்மலாக என்ன குக்கிங்கோ அதே மாதிரி தானே கேஸ் பண்ணுவோம். சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம், சிம்பிளாக யூஸ் பண்ணோம், ஏற்றி வைக்கக்கூடாது. மண் பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆ ஆ ஸோ மண் பாத்திரம் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணோம். சூப்பராக இருக்குது, இதுவும் நல்லா கனமாக செமையாக இருக்குது. மேலே இருக்குது நிறையா சார். அந்த மேலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. குட்டியோண்டு இதை பண்ணுங்க, இது குட்டி. ஸோ குட்டி சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அடுத்து பணியாரக்கல் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சோப் ஸ்டோன் அதில் தான் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. என்னென்னா நீங்கள் நார்மலாக நம்ம நான்ஸ்டிக் இதெல்லாம் வந்து இந்த ஹெல்த்துக்கு அந்த உறிஞ்சு வந்தால் அது ஃபுட்டில் கலந்தால் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லுவோம். இப்போ இதுதான், இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி வாங்கினா அது பாட்டுக்கு பல வருஷத்துக்கு அப்படியே தான் கிடைக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே வித விதமாக இருக்குது. ஆனால் இது என்ன கல்னா காடு போட்டுக்கா தயிர் ஜாடி. ஓ அப்படியா, அது ஒரு கொடுங்க, அழகாக இருக்குது, மூடி இருக்கு அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக இருக்குது. என்னென்னா இதில் தயிர் ஊற்றி வச்சோன்னா நம்மளுக்கு மூணு நாள் ஆனாலும் புளிக்காதான், சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப பெருசு, இதுக்கு மூடியும் பார்த்தீங்களா அழகாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இவருங்க சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்ல கனமாக இருக்குது, ஆசையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஸ்டீலு அதில் ஊற்றி வைக்கிறதுக்கு இதில் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் பெருசு, இதுலேருந்து அப்படியே குட்டி கூட இருக்குது. இதை விட குட்டி இருக்காங்கன்னா வருது. ஸோ இதை விட சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும், பட் ஸ்டாக் இல்லை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கடாய். ஸோ நார்மலாக நம்ம எல்லோரும் வீட்லையும் இது மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது மாதிரி தான். காஸ்ட் அயன் இதெல்லாம் காஸ்ட் அயன் தான். ஆனால் காஸ்ட் அயன்னா நம்ம வந்து சீசனிங் பண்ண வேண்டியது இல்லை, பண்ணியே நம்ம கொடுத்துருவோம். அதான் சீசனிங் பண்ணியே கொடுத்துருவாங்க, நம்ம வாங்கின உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ அது மாதிரி தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டியில் ஆரம்பித்து அப்படியே பெருசு வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சமாளகாக இருக்குது பாருங்க, அந்த ஃபினிஷிங் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம். அடுத்து இதுவும் கடாய் என்னென்னா நம்ம இது வந்து இண்டக்ஷன் பேஸு. ஸோ இது வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டி சைஸ்லேருந்து அப்படியே மீடியம், அடுத்து வந்து அப்படியே பெருசு. இது ஒரு நல்ல பெருசு, நல்ல ஜாயின்ட் ஃபேமிலிக்கு வகையாக நிறைய சமைக்கலாம், சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த தோசை தவா, இது போகும்போது வாங்கிக்கலாம். இந்த தோசை தவா வந்து எனக்கு அவ்வளோ ஆசை, ஏன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆயிலெலாம் ஊற்றுனோன்னா நான் அந்த குழியாக இருந்துச்சுன்னா போய் இடையில நின்றுக்கும். இது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது, நல்லா பெரிய தோசையாக முறு முறுன்னு சுடலாம். இந்த மாதிரி தவானா அழகா இருக்குது. இது ஹேண்டலோட இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான், ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், சூப்பராக இருக்குது. இதுவுமே நம்ம இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இரும்பு பாத்திரத்தில் வந்து இப்படி ஒரு பலன் இருக்குன்றது எனக்கு இப்போ அந்த தான் சொல்லிதான் தெரியுது. இது வந்து ஓடிஜி மைக்ரோவன்லேயும் வச்சுக்கலாமா, இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு, பட் ஆழமாக இருக்குது. இதுலேயுமே நம்ம நிறைய சமைக்க முடியும், சூப்பரான விஷயம் தான். இரும்பு பாத்திரம்லாம் ஓடிஜியில் வைக்கலாம்னு எனக்கு இப்போ தான் தெரியும்னா சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நம்மளுக்கு பெருசு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செம அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து அப்படியே இப்போதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக. உள்ளே வந்து அந்த ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. இது எல்லாமே நம்ம வாங்கின உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கஞ்சி தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சி இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ரெடி டு யூஸ். ஸோ அதுலேயே வந்து இது மீடியம், அடுத்து இது பார்த்தீங்கன்னா பெருசு, சூப்பராக இருக்குது. ஆனால் இதுவும் தோசைக்கல்லா, அதுவும் தோசைக்கல்லா. இதுவும் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தான், நம்ம வீட்டில் ஒரு மினியேச்சர் தோசைக்கல் இருக்குது, அதுலேயும் இதே டிசைன் தான் வரும், சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கம் வந்து இப்படி பொடி கொடுத்துருக்காங்க, இதுவுமே அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ தோசை நல்லா நீங்கள் வந்து இந்த பேப்பர் ரோஸ்டெல்லாம் செய்யணும் அப்படின்னா சூப்பராக செய்யலாம் இதில். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் அண்ணாங்க வந்து இப்படியே இது போட்டுட்ருப்பாங்கல்ல, ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மரப்பொடி வச்சு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த சூடு தாங்கும் நம்மளுக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து காஸ்ட் அயன் கிடையாது, இது நார்மல். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து இந்த மாதிரி நிறைய சமைக்கும் போது வித்தையெல்லாம் கடந்து சரியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது, இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கான பாத்திரம். இன்னும் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டே நிறைய விஷயம் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து. ஆமாம், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சேம் மாடல் தான், ஆனால் வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க அழகாக. எல்லாமே அந்த மரப்பொடி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸி, வெறும் அப்படியே இரும்பு பொடி மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்குறதுக்கு இதுவாக இருக்கும்ல அதனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தோசைக்கல். ஸோ தோசைக்கல் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு, சூர்யா பிராண்ட் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும், சூப்பராக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. இதில் வந்து தோசை 10 தோசை சாப்பிட்டா தான் நம்ம ஒரு கல்ல தூக்க முடியும், அந்த மாதிரி நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பணியாரக்கல், பணியாரக்கல்லையும்
பணியாரங்கள் நம்ம வாங்கினா இந்த பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சரியான வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்போ நான்ஸ்டிக்கில் வந்து நம்ம ஆயில் நிறைய இது லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பணியாரம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும்னு யோசிக்கிறோம்ல. எதுவுமே பழக பழக எப்படின்னா அப்படியே நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. நான் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன், சூப்பராக வரும். அது ஃப்ரைக்கெல்லாம் நம்ம வந்து இரும்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா முருகெல்லாம் நம்ம செய்ய முடியும், சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கடாய் தான் நம்மளுக்கு. உள்ளே அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பீசர் இந்த மாதிரி இருக்காது, அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. இது வந்து 7 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் இருக்குதான். இங்கே பாருங்களேன் ரொம்ப குட்டி இது, ஆனால் ஆழமாக இருக்குது. ஸோ இந்த குட்டியிலேருந்து அப்படியே சைஸ் வாரியே இப்படியே வந்தால் ஃபைனலாக இங்கே பெருசு நல்லா குழியா ஆழமா இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்குது. எல்லாமே இரும்பு பாத்திரத்துக்கு மாறிட்டாவே நல்லது. ஏன்னா வந்து இந்த சில பேருக்கு இந்த ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஃபுட் ஹாபிட்டை மாத்திட்டு இரும்பு பாத்திரத்துல சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபிட்ஸே வராது. இது வந்து அனுபவம் உண்மை, அதனால கேட்டுக்கோங்க. வீட்டுல வந்து இரும்பு பாத்திரம் சாப்பிட்டா நல்லது. ஸ்கில்லெட்டு, ஸோ ஸ்கில்லெட்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி ஒரு ஸ்கில்லெட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கவுண்ட் காமிச்சிருப்பேன், சரியான ரேட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஷாப்போடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து நம்ம சேனலில் பார்த்தேன் யூடியூப்பில், அப்போ தான் தெரிஞ்சது ஓகே ஸ்கில்லெட் வந்து கம்மியான ரேட்டுக்கும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படி சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவன்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே உங்களுக்கு பிடிச்சிட்டு இப்படியே நீங்கள் உள்ளே நகர்த்தி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ சீசனிங் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான். இந்த ஸ்கில்லெட் வந்து பெரிய சைஸ், அதுலேயே நம்மளுக்கு எல்லாமே ஹெவியாக தான் இருக்குது வெயிட்டு. அதான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசாசியாக அழகாக இருக்குது. அதே மாதிரி பணியாக இருக்கிறது அம்மா என்ன தூக்க முடியுது, அது வெயிட்டாக இருக்கும், இதை கூட கம்மியாக ஓவர் வெயிட்டாக இருக்கும். அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்களா ஸ்கொயராக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நாமளாக பணியாரம் ஊற்றுனா பிள்ளைங்க சாப்பிடாது, அதே இந்த மாதிரி பாத்திரத்தையே நம்ம டிசைனாக வச்சு பணியாரம் ஊற்றுனா சாப்பிட்ருவாங்க. இது வந்து ஸ்கொயராக அழகாக இருக்குது. இதுலேயும் பெருசே இருக்காங்கண்ணா, இந்த சைஸ் தான். இதுலயே 9 இதுலயே 9 பணியாரம் வருது நம்மளுக்கு, சூப்பர். இன்னொன்று வந்து நான் விதவிதமா பார்த்தேன் இரும்பு பாத்திரத்திலேயே, அது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே இருக்குது. தோசை தவா வந்து இதோ பாருங்க, அது ஃபிஷ் ஃப்ரை. இதுல ஃபிஷ் ஃப்ரை தோசை ஊத்திக்கலாமாண்ணா, தோசைக்குனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. ஓ, இது வந்து நம்ம மீன் வறுவல்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் வறுவல்லாம் இதுல பண்ணும்போது நான் தான் அந்த மொறுமொறு அப்படிங்கற வார்த்தை எல்லாத்துலயுமே போட்டுக்கோங்க. இரும்பு பாத்திரத்துல நம்ம செஞ்ச ஒரு மொறுமொறு இது பெரிய ஸ்கில்ல வெல்லு. இது வந்து 12 இன்ச் பெரிய ஸ்கில்லெட். இதோட பிரைஸ் என்னன்னா 800. இங்க பாருங்க, இத விட சின்னது தான் நம்ம வீட்ல இருக்குது, ஆனா இது அவ்வளோ பெருசா இருக்கு. 800 தான் சொல்றாங்க, சூப்பரான இதுதான். அதே மாதிரி அதே வெயிட் தான் இதுவும் இருக்குது. சோ நான் இப்ப காமிச்சேன் இதுக்கு முன்னாடி 12 இன்ச்னு சொல்லி, அந்த ஸ்கில்லெட் மாதிரி தான் நம்ம வீட்ல இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த உள்ள வந்து அப்படியே ஸ்மூத்தா இருக்குது, சூப்பரா இருக்குது. ஆனா இந்த பாத்திரத்துல சமைச்சாலும் நம்ம வந்து உடனே மாத்திரணுமா இல்ல அதுல தேவையில்லை, காஸ்ட் ஐன் எல்லாத்துலயே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நார்மல் இரும்புல தான் மாத்திக்கணும் மாத்திக்கணும். சோ நார்மல் இரும்புல வந்து நம்ம சமைச்ச பொருளை உடனே வேற பாத்திரத்துக்கு மாத்திரணும், காஸ்ட் ஐன்ல அப்படி கிடையாது. சமைச்சா அதுலயே வச்சுக்கலாம், நம்ம குழம்பு கூட அந்த புளி ஊத்தி சமைக்கிறது கூட பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து பெருசு, அதே ஸ்மூத் ஃபினிஷிங், இது வந்து பெருசு நம்மளுக்கு. இதுவுமே சூப்பரா இருக்குது. இன்னும் வந்து இங்க இருக்கு, இது எவ்வளவு இருக்கு ஆனா இதெல்லாம் எதுக்கு, ஃபிஷ் ஃப்ரை தான். என்னென்ன வகை அந்த இது டிசைன் வந்து மாற்றி மாற்றி இருக்குது, நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அழகாக இருக்குது. சும்மா கொஞ்சமாக எதனா நீங்கள் வதக்கணும் தாளிக்கணும் அப்படின்னா கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி கடாய் மாதிரி இருக்குது இது. இது வந்து ஆப்பச்சட்டி. ஸோ ஆப்பா தேங்காய் பால் அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் வந்து மறக்க முடியாது. இது வந்து நார்மல், இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸ்ட் ஐயன், இதுதான் வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஆனால் இப்போ நான் ஒரு எம் பாத்திரம் வாங்கினேன், அதில் யாப்பமே சொல்ல முடியுது சுடுதுன்னு சொல்லி, இதுக்கு ஹேண்டில் வச்சுருக்குதா, அதான் எடுத்தீங்களா? ஆமாம், ஆப்பச்சட்டியில் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த இரும்பை இப்படி பிடிச்சி இப்படி சுத்த முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்கில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து நம்ம அழகாக இப்படி ஆப்ப சுத்தலாம், சுடாது நம்மளுக்கு, சூப்பராக இருக்குது. இது எவ்வளோண்ணா? 590. ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கு, இன்னொன்னு ஹெவி வெயிட்டு.
சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த ஹேண்டிலோடு வர்றதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பாட்டுக்கு அப்பமா சுடலாம் வச்சு. இது வேறு எட்டுகளை தம்பிள்ஸை தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து டூ இன் ஒன் பர்பஸாக. என்னென்னா இந்த சைடு வந்து நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். இப்போ தோசை தவாலாக நம்ம சப்பாத்தி போட்டால் திருப்பி தோசை சரியாக வராது, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இருக்கணும். இப்போ இது எப்படின்னா இந்த பக்கம் சப்பாத்தி போட்டுக்கலாம், அப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த பக்கம் கிரில்டு போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையான சூப்பரான விஷயம். ஸோ தோசை தவாலையும் நம்மளுக்கு கரெக்டாக நின்றுடும், அந்த பேஸ் வந்து அப்படி இப்படி ஆடாது. பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உண்மையாக ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இது வந்து தோசைக்கல். இது வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மரத்தில் இந்த முட்டில் வந்து குடி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சுடவே சுடாது தூக்கும் போதும். செம்ம சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து கத்தைகளை வச்சுக்கிட்டே வந்தேன். இப்போ நான் இதில் பார்க்க நிறைய ஐட்டம் வந்து நான் வாங்க வேண்டியது. அடுத்தது இங்கே பாருங்க ஊத்தப்பம். அப்படியே அழகாக ஊத்தப்பம் ஊற்றி மேலே கொஞ்சம் வெங்காயம் கேரட்லாம் போட்டு குட்டி குட்டி வண்ணமாக எடுத்தால் செமையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஊத்தப்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த சிலிக்கான் தான் நான் இது சிலிக்கானில் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சுடாது, சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அம்மா வெயிட்டாக இருக்காங்கண்ணா, அதை விட இது வந்து வெயிட் அதிகமாக இருக்குது. இன்னொன்று இது வந்து உட்டில் நம்மளுக்கு பொடி கொடுத்துருக்காங்க. இதுவுமே சேஃப், நம்மளுக்கு கை சுடவே சுடாது, அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அடுத்து வந்து மாறி போயிடுச்சு, இரும்பு வந்து எப்பவுமே மாறாது. இன்னைக்கு எப்படி நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டுல அப்படியே இருக்கும். அதனால இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க குட்டிய தாளிப்பு கரண்டி எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதை நான் வாங்கிக்குவேன். ஏன்னா குட்டியோண்டு அந்த இது வந்து இந்த பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இதுவாக இருக்கும்ல, உருண்டையாக இருக்கும், அதை வச்சோன்னா அப்படி எப்படி ஆடும். பட் இது வந்து அப்படியே சேஃபாக இருக்கும், சூப்பராக. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்தவொடனே வந்து இதை அழகு வாங்கிட்டுன்ற மாதிரி இதை வந்து யோசிச்சு இது எதுக்காக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் நானாக யோசிச்சு இதை தாளிக்கிறதுன்னு. இப்போ நம்ம வீட்டில் நிறையலாம் செஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றி நம்ம தாளிப்போம்ல. ஸோ அது மாதிரி தான் இது ரொம்ப அழகாக இருக்குது. கரெக்டாக அதில் இதில் போய் உட்காந்துரும், அடுப்பில் போயிட்டு உட்காந்துடும். கரெக்டாக நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சுடவும் சுடாது, அழகாக எடுத்து அப்படி தாளிச்சு கொட்டிக்கலாம், சூப்பராக இருக்கு. இதுவும் தோசைக்கல். ஸோ தோசைக்கல் நல்ல பெரிய சைஸு, அதே மாதிரி அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது. ஸோ இது நம்ம இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அடுப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக வரும். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் கடாய் தான். ஆனால் உள்ளே வந்து இதுவும் நம்ம சீசனிங் பண்ண வேண்டாம்லண்ணா. உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வாங்கி அப்படியே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அதையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஆனால் இது என்னங்கண்ணா செமையாக இருக்குல்ல. இது வந்து ஜிலேபி முறுக்கெல்லாம் நம்ம இப்படி சுத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே சமயத்தில் நிறைய நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஆயிலும் கம்மியாக பிடிக்கும். நம்ம பெரிய கடாயாக இருந்தால் நிறைய எண்ணெய் ஊற்றுவோம், ஆனால் கொஞ்சம் தான் செய்வோம். இது எப்படி இருக்குன்னா அப்படியே அகலமாக இருக்குல்ல. ஸோ அளவான ஆயில் பொறிக்கிறது நிறைய ஐட்டம் பொறிச்சிக்கலாம். ஸோ ஆயில் நம்மளுக்கு வந்து அதிகமாக வீணாக போகாது, சூப்பராக இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டியும் இருக்குது, அதை விட கொஞ்சம் குட்டி சைஸ் அப்படின்னா இதுவும் இருக்குது நம்மளுக்கு. அதை விட குட்டியாண்ணா இது, அதை விட குட்டி. ஒரு மூணு ஜிலேபி அவசரத்துக்கு சொல்கிறதாக தான் இதை வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டாலியம். ஸோ இன்னாலேயும் வந்து நம்ம வீட்டில் நான் தோசைக்காக தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒட்டாது. நான் அஞ்சாறு தோசைக்கு அப்புறம் தான் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். அது மாதிரி தான் இது நல்லா கனமாக இருக்குது, அதே மாதிரி உள்ளே நல்லா ஆழமாக இருக்குது. ஸோ சமைக்கலாம், இதெல்லாம் சமைச்சு அப்படியே வச்சிடலாம் என்னென்னா. ஸோ குக்கர் மாதிரி தான் சமைச்சா அப்படியே நம்ம அதில் மூடி போட்டு வச்சுக்கலாம் அழகா. ஆனால் இப்போ எந்த பொருள் எடுத்தாலும் இது தேவையான லிட்டு உங்கள்கிட்ட. ஸோ நம்ம பாத்திரம் வாங்கினா செட்டாக மூடியும் வாங்கிக்குவோம்ல, அதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கேயே மூடியும் கிடச்சிரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அது சின்னதுலேருந்து மீடியம் சைஸு, அடுத்து இது பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு. இது வேறு நல்ல பெருசாக சூப்பராக இருக்குது. சும்மா ஒன்றாவது நம்ம வீட்டில் பெருசாக வாங்கி வச்சுக்கணும், யாராவது திடீர்னு ரிலேஷன் வந்தால் அழகாக சமைச்சு போடுறதுக்கு. பெருசு சூப்பராக இருக்குது. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, திக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பண்ணுறது நம்ம பார்பிக்யூ பண்ணுறது. இது கூட வந்து இந்த கம்பியும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கம்பி இதோ இங்கே வந்து காட்டேன். இந்த பாருங்கள் இங்கே அதுக்கு இடம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி அதில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை இந்த எத்தனை இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு இதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அழகாக. சிக்கனில் மசாலா தடவை மேலே வைக்கணும். அதான் இதெல்லாம் சூப்பரான விஷயம். இரும்பு பாத்திரத்தில் இப்போக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக வரதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது, சூப்பராக இருக்குது. பன்னீர் டிக்கா
இந்த கேப்சிகம் பன்னீர்லாம் சொருகி அதெல்லாம் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஐட்டம் காட்டுறேன், இந்த பணியார கல்லே பார்த்தீங்களா, இது வந்து பணியாரக்கல் இரும்பு தான், இதுவும் காஸ்ட் அயன் சீசன் பண்ணதுதான் காஸ்ட் அயனு. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய குழி, ஒருத்தருக்கு ஒரு வாட்டி சட்டியில ஊத்தி எடுத்தாவே போதும் நம்மளுக்கு, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி அதோடைய பேஸ் இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம், இண்டக்ஷன்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் இப்படி இருந்தா தான் நம்மளுக்கு வந்து பணியா சுட முடியும். பேஸ் இப்படி இல்லைன்னு வச்சுக்க டக டகனு ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த பணியாரக்கல், சூப்பரா இருக்கு. இது வந்து நல்ல பெரிய சைஸ் ஊத்தப்பம் பேன் வந்து நான் அங்கே காமிச்சனாலதான் அதுல ஊத்த முடியும். இப்ப இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு வருது, இடையில குழந்தைங்களை கவர் பண்றதுக்காக ஸ்டார் ஷேப்ல ஒண்ணு இருக்கு. ஸோ இதுலயுமே நம்ம வந்து ஊத்தப்பம் ஊத்திக்கலாம். இதோடைய இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டா இருக்கு பாத்தீங்களா, ஊத்துறதுக்கு அதை வந்து நம்ம எது ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ஹேண்டில் தூக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, அதே மாதிரி ஹெவி வெயிட் செமையா இருக்கு. இதோட ரேட் என்னன்னா 1450. இது வந்து 1450 ரூபாய். இதான் நல்ல பெரிய சைஸ். ஸோ பெரிய சைஸ் குட்டியும் இருக்கு பெருசும் இருக்கு, சூப்பர். என்னன்னா ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்றது தான், அதுக்கப்புறம் லைஃப் லாங் அது வந்து அப்படியே தான் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பக்கம் சைடு வாங்கி நிக்கிறேன், அவ்வளவு வெயிட்டா இருக்குது. ஸோ இது வந்து பணியாரக்கல் இண்டாலியம், இண்டாலியம் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு ஒட்டவே ஒட்டாது, அப்படியே சூப்பராக எடுத்துட்டு வந்துடும். இதுலயே வந்து இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்ப்போம்ல பெரிய சைஸ், அங்கே பாருங்க இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீடியம் அந்த மாதிரி பெருசா போய் இது வந்து ரொம்ப பெருசு. இதுக்கு விட குட்டியும் இருக்கு நம்மளுக்கு, அதுவும் இருக்குது. ஸோ அது வந்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இண்டாலியம் சூப்பரா இருக்கு. இது மாதிரி வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கரண்டி முறுக்கு சுடுவோம்ல, முறுக்கு ஜிலேபிலாம், ஸோ அந்த மாதிரி கரண்டி இருக்கு. ஆனால் இதுவும் அதானா? கொஞ்சம் கூட அசையாது, தேங்காய் இடி வச்சு நம்ம இடி துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சூப்பரா இருக்கு. இது பாக்குறதுக்கே ரொம்ப, இது வந்து 150 தான் இது. ஆனா இது வந்து எவ்வளோ தேங்காய் துருவலாம் வாங்கி வச்சுட்டு சூப்பரா இருக்கும். அடுத்து இது வந்து நம்ம இப்படி அருவமனையில எல்லாம் உட்காந்து முன் பக்கத்துல திருவிக்குவோம்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இப்படி நம்ம போட்டு வச்சிடலாம். இது வந்து 130 தான் இது. ஆனா இங்க பாருங்களேன் அசைக்கவே முடியல, டேபிளும் சேர்ந்து அசையுது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா புடிச்சுக்குது. ஸ்க்ரூ டைப் ஆனா? ஸ்க்ரூ டைப் தான், அட்ஜஸ்ட் பண்ணி. ஓ, இது வந்து ஸ்க்ரூ டைப் தான், நம்ம வேணும்னா மாட்டிக்கலாம் வேணாம் கழட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இது என்னன்னா அது கடைங்களுக்கு யூஸ் பண்றது. இது வந்து இந்த ஓம பொடி மிச்சர் எல்லாம் போடுவோம்ல அந்த மிஷின். ஆனா இது நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், இங்க பாருங்களா எவ்வளவு பெருசா இருக்கு, சூப்பரா இருக்குது. இந்த இது இந்த சைஸ் வந்து நம்ம கடைகளுக்கு யூஸ் பண்றது, இதை விட குட்டி அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெய்லி டெய்லி தேவைப்படுற ஐட்டம், இது வந்து தேங்காய். இது வந்து நான் கடையில பாத்திருக்கேன், இந்த சைடு யூஸ் பண்ணி தேங்காய் நம்ம உடைச்சுக்கலாம், இந்த சைடு வந்து அந்த பல்லு பல்ல தேங்காய் வைக்கிறதுக்கு எதாவது போட்டு எடுப்போம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் இதுவா டிசைனா வேணும் இது. இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நம்ம தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கத்தினா சம்டைம்ஸ் வந்து கையில் குத்துறது இந்த மாதிரி வேலைலாம் நடக்குது அப்படி எழும்பும்போது. இதெல்லாம் வந்து தாளிப்பு கரண்டி. ஸோ தாளிப்பு கரண்டியில் வந்து சின்னதுலேருந்து அப்படியே பெருசு வரைக்கும் இருக்குது, நிறைய இருக்குது தாளிப்பு கரண்டியில். உடன் ஹேண்டில் வச்சதும் இருக்குது, நம்மளுக்கு சூடு தாங்காது அப்படின்னா. இதுதான் நம்ம வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பூந்தியெல்லாம் சுடலான்னு சொன்னாங்கல்ல அது. அடுத்து பார்த்தீங்கன்னா அருவமனை, இந்த பட்டா கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல ரூடிஸ்லாம் அந்த மாதிரி, அதில் செய்யறதுதான் இந்த அருவமனையோட இந்த பிளேடு. இது வந்து துருவே பிடிக்காது, அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும், உழைக்கும் சூப்பராக. இது வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்க நல்லா திக்காக அப்படியே சூப்பராக இருக்குது. அடுத்து இது வந்து நம்மளுக்கு இப்போ சில பேர் கேட்போம்ல எந்த கட்டுமே இல்லாமல் ஒரே இதாக வரணும்னு சொல்லி, அது மாதிரி இந்த அருவமனை. இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் கட்டே கிடையாது, அப்படியே ஒரே இருமலும் வருது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோசை திருப்பி, நாம்லாம் இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சுருப்போம், ஆனால் அதை விட இது வந்து இந்த உட்டில் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி டிசைனில் இருக்குது. ஆனால் இது இரும்பு தான், ஜாயிண்ட் இல்லை, எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் இல்லை, அப்படியே ஒரே இரும்பாக தான் வருது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களா அழகழகாக இருக்குது, குட்டி இங்கே குட்டியும் உண்டு. மினி தோசை சுடுறதுக்கு மினி கரண்டி சூப்பராக இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து இந்த கரண்டி ஆம்லெட் அப்படின்னு சொல்லி போடுவோம்ல, ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒட்டாமல் நம்மளுக்கு எல்லாருக்கும் வலிக்கிட்டு வந்துடும் ஆம்லெட்லாம். ஸோ இது மாதிரி வந்து நான் என்ன நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தது என்னன்னா இரும்பு தான், ஆனால் அந்த இரும்பு நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மாடனாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது எல்லாமே இங்கே இருக்குது, அதனால வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்றத வீட்டில் வந்து நான் காட்டுறேன்.
ஏன்னா வெயிட்டா நம்ம இங்க எடுத்து வச்சுட்டு நான் வெளியில போயிட்டு வந்துட்டு தான் நான் திருப்பி அதை எடுத்துக்க போறேன். சோ எல்லாமே இங்க இருக்கு. நீங்க என்ன வாங்கணும்னு நினைச்சு வந்தாலுமே அது இங்க நம்மளுக்கு கிடைச்சிரு. வந்து பாருங்க, அலுமினியத்துல கூட இந்த இட்லி பாத்திரம் இது மாதிரி எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு. இதை விட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா மினியேச்சர். நம்மள மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மினியேச்சர் ரொம்ப முக்கியம். இது வந்து குட்டி, இந்த சைடு வந்து பெருசு, பெருசே வந்து குட்டி தான், அதுல இருந்து ரொம்ப குட்டி. இது என்கிட்ட வந்து இந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். இங்க பாருங்களேன், குட்டி அடுப்பு, இங்க இருங்க, அழகழகா இங்க குட்டி கடாய், நல்லா விறகு வச்சு சமைச்சோம்னா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஜல்லிக்கரண்டி, அப்புறம் ஒரு குழிக்கரண்டி, அடுத்து பாத்தீங்களா ஒரு செம, இங்க இருங்க தோசைத்தவா குட்டி. ஸோ இதில் வந்து இந்த தோசை திருப்பி, அடுத்து வந்து நம்மளுக்கு அருவாமனை, அப்புறம் காய்கறி அறியறதுக்கு எங்கே போகிறது அருவாமனை, அடுத்து வந்து அந்த அப்பளம்லாம் பொறிச்சா எடுப்போம்ல வடை இதெல்லாம், அப்புறம் வந்து இது சூப்பராக இருக்கு பாருங்க, பணியாரம் சட்டி, அந்த பணியாரம் திருப்புறதுக்கு, அடுத்து மெயினாக ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான்வெஜ் செய்யறதுக்கு இது ஃபிஷ் ஃப்ரை தவா, சரி செம்ம அழகாக இருக்குது. அடுத்து இந்த மினியேச்சரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 380 இந்த ஃபுல் செட்டு, இது வந்து 570 ஃபுல் செட்டு. ஸோ வந்து சூப்பரான ரேட்டு தான் இது. ஏற்கனவே நான் இதை வாங்கியிருக்கேன்ல, அதனால் அப்போ தெரியும் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட கம்பேர் பண்ணும்போது 400 வந்து பெருசில் கம்மியாக இருக்குது ரேட்டு. அதனால் மினியேச்சரும் வந்து நான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகணும். அதனால் நான் வந்து தோசை தவா, அப்புறம் தாளிப்பு கரண்டி, இந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 ஐட்டம் வாங்கணுன்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இங்கே சிக்கந்தர் ஷாப்பிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா இல்லாத ஐட்டமே கிடையாது. அதாவது எது தேடினாலும் கிடச்சிடும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த கடையை பார்க்கவும். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரம் ஆப்போசிட்டில் இருக்கிற அம்மன் சந்நிதி. ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா மூணாவது கடையே வந்து சிக்கந்தர் ஷாப் தான். இது வந்து கடை இல்லை, கடல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு நிஜமாக தோணுது. ஸோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி யார் யார் பெரிய பெரிய பிரியாணி பாட்டு வாங்கி அதில் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த இந்த திங்ஸும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.